நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தொப்பப்பட்டியில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு மாரியம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கௌரி சங்கர். கௌரி சங்கர், விவரங்கள் என்ன? ஆம், ராசிபுரம் அருகே 38 ஆண்டுகளுக்கு பிறகு தொப்பப்பட்டியில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் கோயிலில் உள்ளே நுழைந்து பூஜைகள் செய்து வழிபட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை அறிவித்துள்ளது. இதன்படி தற்போது இந்த தொப்பப்பட்டியை சேர்ந்த 500க்கு மேற்பட்ட கிராம மக்கள் இந்த பெரிய மாரியம்மன் கோயிலில் தற்போது மகிழ்ச்சியாக உள்ளே நுழைந்து பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் நமது நாமக்கல் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் இளையராஜா, வட்டாட்சியர் சுரேஷ் மற்றும் ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரனுடைய தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. கடந்த 38 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வழிபாடு பிரச்சனை காரணமாக இந்த கோயில் பூட்டப்பட்டிருந்தது. தற்போது இடியும் நிலையில் உள்ள இந்த கோயிலில் அரசு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது இந்த பட்டியலின மக்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக தேங்காய், பழம் உள்ளிட்ட பொருட்களை வைத்து சிறப்பான பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.